கிட்டத்தட்ட ஓவராலாக 8 அவுட்லெட்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சோய் பிரியாணியோட ஒரு பிரான்ச் பார்த்தீங்கன்னா நம்ம முசிறிலேயே இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு தான் முசிறி போயிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவங்களும் அந்த சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஜீரா ரைஸில் தம் பிரியாணி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட் அண்ட் அந்த குவான்டிட்டி எல்லாமே செம்மையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிபார்ட்மெண்ட் ஃபுட்டான சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், சைனீஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கன் பிரியாணி தென் அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட ஏசி டைனிங்கும் அவைலபிள் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை வருஷமாக அந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த இடத்துல அந்த பிஸ்னஸ்க்கு நல்ல க்ரோத் இருக்கா? நாங்கள் ஒரு 5 வருஷமாக அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு, சூப்பராக இருக்கு. சார் உங்களோட பேர் என்ன? இத்தனை வருஷமா இந்த அவுட்லெட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கு எத்தனாவது பிரான்ச்? என் பேர் ஷேக் அகமத் பாஷா. 8 பிரான்ச்சஸ் இருக்கு மொத்தம். வெரைட்டிஸ் இருக்கு, டிக்காவில் மலாய் டிக்கா இருக்கு, ஹரியாலி இருக்கு, தந்தூரி டிக்கா இருக்கு. பட் ஈவினிங் தான் போடுறோம், 6 o'clock மேலே தான் அதெல்லாம் அவைலபிள். நான் ரோட்டி டிக்காஸ் இதெல்லாம் ஈவினிங் மட்டும் தான் பண்ணுறோம். நார்த் இந்தியன் டிஷஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஈவினிங் டைம்ல மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வர சார், தேங்க்யூ சோ மச்.